இன்றைக்கி நம்ம வந்து எடுத்த எடுப்பில் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போகிறோம். சப்ஜெக்டுக்கு நாளைக்கு தான் வாரோம். ஏன்னா இது வந்து இந்த கர்மா, கடவுள், மறுபிறவி இதெல்லாம் நிறையா நம்ம பேசுகிறோம். இப்போ நான் அதை பற்றியெல்லாம் வந்து நமக்கு ஆதென்டிக்காக ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஏதோ தெரிஞ்ச மாதிரி நிதியவனே சொல்லி அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணலைன்னு சொன்னால் நம்ம ப்ரொசீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அதை நம்ம எடுத்துருக்கோம் அவ்வளோதான். அதனால் இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ஆதென்டிக் ட்ரூத்துன்னிட்டு எடுக்கணும்னே அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதென்டிக் ட்ரூத்தாக எடுத்து அதை முடிச்சுக்கிடணும். அதை படைப்படி போட்டு தொடர்கதையாக இது என்ன அது என்னங்கிற கேள்வி கேட்காதபடி நமக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் இன்றைக்கே நம்ம அதை கேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஐயா ஐயா பேர் என்ன? சிவஞானமா? திருஞானம். திருஞானம் ஐயா இன்றைக்கி காலையில் வந்தோடனே அந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்காக அதை ஈவினிங் வரைக்கும் ஒத்தி வச்சுருந்துடுறேன். அதனால் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய கேள்விகள் வச்சுருக்குறாங்க, அதை கடைசியாக நம்ம பார்ப்போம். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டோம் தானே நல்லது தான். மொத்தத்தில் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு ரொம்ப ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன தேவைன்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணி வச்சா தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதையும் நம்ம கலவையும் கற்றுமறங்கிற மாதிரி அதையும் நம்ம தெரிஞ்சு அதை மறந்துடணும். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ நாங்கள் ஞானம் இதுகளெல்லாம் இது பண்ணும் பொழுது இந்த சப்ஜெக்டு நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் தற்செயலாக ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா நான் இதுக்காக ஒன்றும் திங்க் பண்ணலை. ஒரு சூழ்நிலையில் வந்து ஒருத்தர் வந்து எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். கேட்கும் பொழுது அவர் கேட்க கேட்க என் பதில் என்கிட்டருந்தே வந்துக்கிட்டு இருக்கு. அது நானாக யோசித்து சொன்ன மாதிரி தெரில. அது அவர் கேள்வியே என்கிட்ட இருந்து சில பதில்களை கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்ததுடைய விளைவாக ஏற்பட்டது தான் இந்த நூறு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அவருடைய கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் என்கிட்ட அந்த கேள்வி கேட்டவர் வந்து ஒரு நாத்தியவாதியோ ஆரம்ப காலத்தில் நாத்திகவாதியாக இருந்திருக்கிறாரு. அவர் சில பலர்கள்ட்ட போய் கடவுளை பற்றி இதை பற்றி எல்லாம் பற்றி நிறையா இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அப்போ எல்லோரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சும்மா இப்படியே வரட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, நாங்கள் சொல்கிறத நீ ஏதாவது பண்ணிப்பார், உனக்கு அதில் சில அனுபவங்களே கிடைக்கும், அதுக்கப்புறம் நீ வந்து கேட்டானா அதில் ஒரு வேலையிடான கேள்வியாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ஒரு காரணமே சும்மா வரட்டுத்தனமாக கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நானும் சில பயிற்சிகள் பண்ணேன். அப்போ அந்த பண்ணின பயிற்சி பண்ணனுடைய விளைவாக சில அனுபவங்கள் எனக்கே கிடைச்சிது, சில தெய்வங்களுடைய காட்சி கிடைச்சிது, சில அமானுஷ்யமான சக்திகளுடைய காட்சிகள் கிடச்சிது, சில விசித்திரமான ஒளி ஒலி இதெல்லாம் எனக்கு கிடச்சிது என்ன சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்டார். நான் முதல்ல வந்து கடவுளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ கடவுளெல்லாம் இருக்கிறாருங்கிறது எனக்கு கண்ணுக்கு நேராகவே தருது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீட்டு என்கிட்ட கேட்டார். அப்போ நீங்கள் கடவுளே உங்கள் முன்னால் காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுக்கிட்டு கேட்டிருக்கலாம்ல, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னுட்டு சொன்னால் அப்போ அதான் எனக்கு தெரியல. எனக்கு அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஆற்றல் இன்னும் டெவலப் ஆகலை. அதனால் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜாலியன்வாலா பாக்கில் வந்து ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொண்டான். இந்த தெய்வங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தடுக்க வேண்டாமா, இந்த உலகத்தில் என்னெல்லாமோ அராஜகம் அட்டுழியங்கள் என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் கண்முன்னால் ஒன்று நடந்துச்சுன்னா நாமளே ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். இது ஒரு அளப்பரிய சக்தி உள்ள ஒரு தெய்வங்கள் வந்து இதெல்லாம் உடனே தடுத்து நிறுத்த வேண்டாமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு வந்து என்னென்னா எல்லாமே கர்மாவுடைய ஒரு அமைப்பில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கர்மாவுக்கு இடம் கொடுத்து இறைவனே செயல்படுற மாதிரி தான் இருக்குது. இறைவன் வந்து அந்த கர்மாவை மீறி செயல்படுறதுக்கு இறைவனுக்கே ரைட்டு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி சில கர்மாக்கள்னால் என்னங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம
கர்மாக்களை வந்து நான் இந்த ஜாதக ஜோதிடங்கள் எல்லாம் பற்றி சொல்லும் பொழுது இந்த கர்மாக்களை பற்றி சொல்லும். அதில் என்னன்னு சொன்னால், நமக்கு மூணு விதமான கர்மாக்கள் இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, நீ சொல்லி மூணு கர்மா. இப்போ சஞ்சித கர்மான்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்குறோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 30 கோடி ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கிடும். இப்போ நம்ம எல்லா என்டையர் ஆஸ்தியே அவ்வளோதான், ஒரு 30 கோடி ரூபா பணம் இருக்குது. நமக்கு எல்லாத்தையும் 30 கோடியும் வந்து நம்ம உடனே செலவழிக்க மாட்டோம். நம்ம செலவழிக்கிறக்காக ஒரு 10 கோடி மட்டும் ட்ரா பண்ணுறோம். அப்போ இருக்கிறது வந்து 30 கோடி இருக்குது, அதில் ஒரு 10 கோடியை ட்ரா பண்ணனா மீதி 20 கோடி அங்கே தான் இருக்குது. அந்த மொத்த பேங்க் பேலன்ஸை வந்து சஞ்சித கர்மான்னு சொல்கிறோம். அதில் ஒரு 10 கோடியை நமக்கு செலவழிக்கிறக்கா எடுத்துட்டு வர்றதை வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம். இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறக்கா எடுத்துகிட்டு வர்றது. அப்படி எடுத்துகிட்டு வந்த 10 கோடியையும் அப்படியே உடனே போய் செலவு பண்ணிடுறதில்ல, அதில் ஒரு பாதி பணத்தை ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடுற ஒரு இடத்துல. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம ஆகாமிய கர்மான்னு. இப்போ இந்த ஜென்மாவில் நாம் புதுசாக செய்கிறதெல்லாம் ஆகாமிய கர்மா. அப்போ புதுசாக நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து புதுசாக வருமானங்கள் வரும். இப்படி புதுசாக வருமானம் வர்ற வரக்கூடிய வருவாய்க்கு பேர் தான் வந்து ஆகாமிய கர்மான்ட்டு பேர். நாம் புதுசாக ஏர்ன் பண்ணுறது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கர்மாவிலேருந்து விடுபடுறதுன்னா என்னங்கிற கேள்வி தான் நிறையா இதுகளில் இருக்கும். நிறைய பழைய காலத்து நூல்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கர்மாவிலேருந்து விடுபடுறது எப்படி என்கிற மாதிரி நிறைய கதைகள் அது எல்லாமே வரும். அப்புறம் இறைவனை பிரார்த்தனை பண்ணான்னா நமக்கு உடனே கிடச்சிரும், அவர் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி கொடுத்துருவார். ஒரு வேடிக்கையாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வியாபாரி, அவர் வந்து கப்பலில் போயிட்டுருக்கிறாரு. கப்பல் அங்கே கடல் நடுக்கடலில் போகும்போது புயல் வந்துடுது. அப்போ இவர் வந்து எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட நான் அதை தந்துடுறேன் என்னை காப்பாற்றி, இதை தந்துடுறேன் என்னை காப்பாற்றினு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ இவரும் ஒரு பிரார்த்தனை பண்ணுறாரு. என்ன சொன்னால், அவருக்கு நிறைய பங்களா இருக்குது, அதில் ஒரு பெரிய பங்களா இருக்குது. ஒரு 10 கோடி ரூபா பெறக்கூடிய பங்களானே வச்சுக்கிடுவோமே. இந்த 10 கோடி ரூபா பெறக்கூடிய பங்களாவை நான் உனக்கே தந்துடுறேன், எனக்கு இந்த புயலிருந்து என்னை காப்பாற்றிடுறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிடுறாரு. இவர் பிரார்த்தனை பண்ணி முடித்த உடனே புயலில் நின்று போயிடுது. உடனே இவருக்கு ஷாக் ஆயிடுது. நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு பிரார்த்தனை பண்ணுறோம், கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம அதிகமாக பேரம் பேசி 10 கோடி ரூபாயை இழந்துட்டோமே நிட்டு சொல்லி அவருக்கு தூக்கம் இல்லை. பிற ஒரு கடையிலே அப்புறம் எப்படியோ சுதாரித்து வந்து கரை சேர்ந்துடுறாரு. என்ன அந்த வீட்டை எடுத்து 10 கோடி ரூபாய்க்கு விற்று நம்ம இறைவனுக்கு கொடுக்கணுமே, கடவுளுக்கு கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது சொல்லி அவர் ஒரு திட்டம் போடுறார். ஒரு அந்த வீட்டை வந்து விலை பேசுகிறார். என்ன விலைன்னு சொல்லி சொன்னால், 10 ரூபா தான். 10 கோடி ரூபா பெறக்கூடிய வீட்டை நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னால், அதோட சேர்த்து நான் ஒரு பூனையும் விற்பேன். அந்த பூனையோட விலை 10 கோடி ரூபா. இப்போ எல்லாருக்குமே அந்த வீடு வந்து 10 கோடி ரூபா பெறும், 10 கோடி ரூபாய்க்கு மேலே பெறும்னு உடனே 10 கோடி ரூபா கொடுத்து பூனையும் சேர்த்து 10 கோடி ரூபா கொடுத்து வாங்கிடுறாங்க. இப்போ கடவுளுக்கு பணத்தை கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், 10 ரூபா கொடுத்தா போதும், பூனையுடைய பணம்லாம் இவருக்கு வந்துடும். இப்படி வந்து கடவுள்கிட்ட பேரம் பேசுகிற இப்படி தான், ஏதோ ஒரு வகையில் அவரை நம்ம வந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுறோம், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த கர்மாவுடைய இதுகள் டீல் பண்ணுற மாதிரி இன்னொரு கதை, ஒரு நாரதர் கதை ஒன்று உண்டு. அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் வந்து எத்தனையோருக்கோ பக்தர்கள் இருக்கிற மாதிரி நாரதருக்கும் ஒரு பக்தர். அந்த பக்தருடைய வீட்டுக்கு நாரதர் போகிறார். போன உடனே அவர் பார்த்தான்னு சொன்னால், ரொம்ப ஏழை, ஒரு பசுமாடையும் கண்ணி குட்டியும் தான் இருக்குது,
அதை வச்சு பால் கறந்து விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு தான் அவர் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ சரணியில் அவர் பக்தருடைய உபசரிப்பில் இவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணார்னா இந்திரன்ட்ட போய் முறையிடுறார். அந்த நாரதர் போய் இந்திரன்ட்ட முறையிடுறார். இப்போ எல்லாருக்கும் பக்தர்கள் இருக்க மாதிரி எனக்கு ஒரு பக்தர் இருக்கான்ப்பா, ஒரு மாட்டையும் கண்ணுகிட்டையும் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணேன்னு சொல்லி கேட்குறார். நாரதர் அந்த இந்திரன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவனுடைய கர்மா அவ்வளோதான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கர்மா மீறிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இவர் எனக்காக நீங்கள் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நல்லமாக வண்டாடி பார்க்குறாரு. யாருக்காகவும் நான் மாற்ற முடியாது, இதுக்கு விதி இப்படி தான், அவனுடைய கர்மா அதுதான் சொல்லி முடிச்சிடுறாரு. உடனே நாரதர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த பால்காரனுடைய வீட்டுக்கு வராரு, பக்தனுடைய வீட்டுக்கு வராரு. என்ன சொல்கிறேன், நான் நாளைக்கு என்ன நம்ம வேறு பிஸ்னஸ் பண்ணுவோப்பா, பால் விற்கிறதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் வருமானம் வராது, இந்த மாட்டையும் கண்ணிக்குட்டியும் விற்றுருவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு சந்தைக்கு போகிறாங்க. அப்போ அந்த பக்தருக்கு ஒரே பயம், என்னடா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நம்ம பாலை விற்று இது பிழைச்சிக்கிட்டோம், மாட்டையும் கண்ணிக்குட்டியும் விற்றான்னு சொன்னால் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னான்னா, அதே மாதிரி உடனே அவங்க போய் சந்தையில் விற்கிறாங்க. இருந்தாலும் குருநாதர் சொல்கிறாரு அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சந்தையில் போய் அதை விற்றுறாங்க. சரி, இன்றைக்கி தான் ஏகப்பட்ட பணம் வந்துட்டுல, தாராளமாக செலவு பண்ணோம், விருந்தெல்லாம் வைப்போம்னு சொல்லி அவங்க தடப்படலாம் செலவு பண்ணுறாங்க. இவனுக்கு ஒரே எவ்வளோ விருந்து சாப்பிட்டாலும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுங்கிற எண்ணம் இவனுக்கு இந்த பால்காரனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் மறுநாள் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாட்டு தொழுவத்தில் இன்னொரு மாடும் கனிக்குட்டி நின்றுக்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு இதையும் ஊத்துறோம்னு சொல்லி டெய்லி ஒரு மாடும் கனிக்குட்டியும் ஊத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு வாரம் கழிச்சு இந்திரன் ஓடி வந்துடுறான். எப்பா தினசரி புதுசு புதுசாக மாடை கொண்டு கட்ட முடியாது, என்னால் உண்டு பக்தருக்கு என்ன வசதி வேணாலும் பண்ணி கொடுத்துட்றப்பான்னு சொல்லி என்ன வாழ விடுன்னு சொல்லி அவன் காலில் விழுந்துடுறான். இப்படி இந்த மாதிரி என்னென்னு சொன்னால், அந்த கர்மாவை வெற்றி கொள்வது, கர்மாவை தாண்டி போகிறதுங்கிற மாதிரி நிறையா கதைகள் சொல்லப்படும். நிறைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்மாவை வெற்றி கொள்வது தான் வெற்றியே, இந்த மாதிரி நிறைய இதுகள் சொல்லுது. இப்போ இந்த கர்மான்னு சொல்லி சொன்னால் அதை வெற்றி கொள்வதுன்னா என்ன, கர்மா நம்ம விதிப்படி தான் நடக்குதா? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஜாதக ஜோதிடங்கள்லாம் நிறையா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் நிறைய கேள்விப்பட்டுறேன், நான் பார்த்ததில்லை, நிறையா இடங்களில் பார்த்தது நிறையா சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அந்த எதிர்காலத்து கடந்த காலத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க, நேரில் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்லிடுவாங்க. உனக்கு இந்த வயசில் என்ன நடந்திருக்கும், இந்த வயசில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவன் சும்மா ஜாதகம் கட்டடம் தான் இருக்கும், அந்த கட்டத்தில் அதை பார்த்து அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் எதிர்காலத்தை பற்றியும் அவங்க சொல்லுவாங்க. கடந்த காலத்தை பற்றி சொன்னவங்க அப்போ கடந்த காலத்தை கரெக்டாக சொன்ன மாதிரி எதிர்காலத்தை பற்றி சொல்லும்போது அப்போ அதுவும் கரெக்டாக தானே இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதிர்காலம் கரெக்டாக அமையாது, அது வந்து மிஸ் ஆயிடும். ஏன் வந்து கடந்த காலத்தை சொன்னது எதிர்காலம் ஏன் கரெக்டாக ஆகலை நீ பார்த்தான்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக பார்ப்போமே, நம்ம வந்து ஒருத்தர் ஜாதகப்படி ஒரு ஜோசியன் சொல்கிறாங்க, உனக்கு 30 வயசில் பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீ அதிபதி ஆயிடுவா. இப்போ அவன் வந்து ஏழையாக இருப்பான், ஆனால் உனக்கு ஜாதகத்தில் 30 வயசில் உனக்கு 30 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும் நீட்டு சொல்லி சொல்லிடுறான்னு வச்சுக்கோ. யாராவது வேண்டான்னு சொல்லி சொல்லுவாங்களா, அல்லது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பரிகாரமோ இதுகளோ பண்ணுறதுக்கு யாருமே எதுவுமே முயற்சி பண்ணுவாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் பரவாயில்லன்னு வேணால் சொல்லுவாங்க. இது வராமல் இருக்கிறதுக்கு நான் எதாவது ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி எந்த பரிகாரமும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த 30 வயசில் அது வராமல் போயிடும். அப்போ அது வந்து நமக்கு நியமிக்கப்பட்டது நடக்காமல் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்து போயிடும். அப்போ நமக்கு வரக்கூடிய நல்ல அம்சங்கள் நமக்கு செயல்படாமல் இருக்கிறது தடை பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ அது வந்து அதை தடை பண்ணிடும். அதுதான் என்ன சொல்லி சொன்னால், நாம் இப்போ செய்யக்கூடிய ஆகாமிய கர்மான்னு சொல்லி அதை சொல்கிறது. அந்த ஆகாமிய கர்மாவில் அந்த மோசமான கர்மாக்கள் அது இது ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய நல்ல அம்சங்கள் தடையாயிரும். எப்படி நம்ம ஆகாமிய கர்மா வந்து நல்ல அம்சங்களை தடை பண்ணுதோ
அதே மாதிரி நல்ல நம்முடைய ஆகாமிய கர்மம் நல்ல கர்மாவாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய மோசமான அம்சத்தையும் தடை பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய நல்ல கர்மாவை நம்ம நல்லா செய்யணுங்கிறத நம்ம அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம நல்லது பண்ணுறதுனா என்ன? இப்போ இந்த இதில் இதில் வந்து ஒரு அந்த காலத்து கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு நண்பர்கள், அவங்க வந்து இறைவனை நோக்கி தவம் பண்ண போகிறாங்க. இறைவனும் காட்சி கொடுக்குறான். கொடுத்து ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு மூணு வரம் கொடுத்துருக்குறான்னு சொல்லி மூணு வரம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் மூணு வரம். மூணு வரத்துக்கு மேலே உங்களுக்கு கிடையாது, மூணு வரம் தான். நீங்கள் ஆளுக்கு மூணு வரம் கேட்டுக்கிடலாம். உங்களுக்கு என்ன நினச்சி கேட்டாலும் அது கிடைக்கும். அதில் ஒரே ஒரு கண்டிஷனு சொன்னால், உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதோட ரெண்டு மடங்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனே கிடைக்கும் சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிடுறாரு. அவர் ஒரு பொடி வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ அதில் முதல் நண்பர்களில் ஒருத்தன் வந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. முதலாவது நண்பன் வந்து, அவன் வந்து, எனக்கு என்னுடைய வீடு வந்து மாட மாளிகை ஆகணும், நாளைக்கு காலையில் நான் எழும்பும்போது என்னுடைய வீடே மாளிகையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை முதல் வரத்தை பயன்படுத்துகிறான். பார்த்தான்னு மறுநாள் காலையில் எழுப்பி பார்த்தேன்னு சொன்னால், இவனுடைய வீடு மாட மாளிகையாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்கான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை எட்டி பார்த்தான்னு சொன்னால், அவனுடைய வீடு ரெண்டு மடங்கு பெருசாக இருக்குது. பிரியமிச்சு என்ன ஆகும்? அவன் நம்ம பெற்ற பலன்னாலும் அவனாக பலன் அடைகிறது. தவம் பண்ணது நாம், பலன் வாழ்ந்தது நாம, பலன் அடைகிறது பக்கத்து வீட்டுக்காரனா நீட்டு சொல்லி அவனுக்கு ஒரே ஆற்றாம சரி நீட்டு சொல்லி பிறகு இருந்தாலும் நமக்கு வேண்டியதுக்கு எடுத்து விடணும்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு பெரிய மோட்டார் கார் வேணும்னு சொல்லி ஒரு ரெண்டாவது வரத்தை பிரயாணம் இது பண்ணுறான். இதே மாதிரி தான் அவன் மறுநாள் எட்டி பார்த்தான்னு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கார் வந்து நிற்கு, எனக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா நம்ம வரம் இப்படி வேஸ்டாகி போச்சே. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அவன் ரொம்ப ஆட்டம் போடுறான், எனக்கு என்னுடைய பக்தியை மெச்சு என்னுடைய இறைவனே எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லி அவன் வேற குத்தாடிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு சைக்கிளை இவன் மூணாவது வரம் அவன் பிரயோகம் பண்ணுறான். எனக்கு ஒரு கண் குருடாகி போயிடணும்னுட்டு இவனுக்கு ஒரு கண் குருடாயிட்டுன்னா அவனுக்கு ரெண்டு கண் குருடாக, இதுதான் ஒரே அடின்னு சொல்லி ஒரு கண்ணை குருடாக்கிடுறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணும் குருடாக்கி இப்போ அவன் கையோ முயானிட்டு கத்திக்கிட்டு இருக்கான், எனக்கு ரெண்டு கண்ணும் போயிட்டுதேன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ காரு பங்களா நீ ஆசைப்பட்டாரில்ல, இப்போ கண்ணு தெரியாமல் கடன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால், சரி நம்ம நண்பன் இப்போ நமக்கு வந்து மூணு வாரம் எப்படி பயன்படுத்திச்சுது, நம்ம நண்பன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு அவன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறான். இதே மாதிரி அவன் நண்பனுடைய வீடும் வந்து பெரிய மாட மாளிகையாக தான் இருக்குது. அப்போ அவன் சரி இவனு ஒரு வரத்தை பயன்படுத்தி மாட மாளிகை ஆக்கிப்பாம்பலன்னு நினச்சிக்கிட்டான். இப்போ அவனுடைய கண் என்ன சொன்னால் பக்கத்து வீட்டு எட்டி பார்க்குது, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ஆனானிட்டு. அந்த வீடு என்ன சொன்னால் பாதி தான் இருக்குது, இவன் வீடோட அது பாதியாக தான் இருக்குது. அப்போ உனக்கு ஒன்றும் புரியல, என்னடா நம்ம இடத்து நம்ம வரம் போட்டான்னு சொன்னால் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு மடங்கு ஆகுது, அவனுக்கு சொன்னால் பாதி தானே வருது, என்ன பிரச்சனைன்னுட்டு சொல்லி அவன்கிட்ட கேட்குறான். நீ வரத்து என்னப்பா பண்ணனான்னு கேட்குறான். இப்போ ஒரு நாள் நல்ல மழை, இந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய கூரையெல்லாம் பிச்சுட்டு போயிட்டுது காட்டில், அவன் ஏதாவது அந்த கூரை வேயறதுக்கு எனக்கு ஏதாவது பணம் கொடுன்னு சொல்லி உதவிக்கு வந்தான். அப்போ நான் வீட்டுக்கு போ நான் தாரேன்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு வரத்தை பயன்படுத்தினேன், அவனுக்கு ஒரு நல்ல மாளிகையை அமையணும்னு சொல்லி பயன்படுத்தினேன். அது மாதிரி அந்த வரத்தினால அவனுக்கு ஒரு நல்ல மாளிகை கிடைச்சிது. ஆனால் அவனுக்கு நான் தானே பக்கத்து வீட்டுக்காரன், அதனால் அவனோட எனக்கு ரெண்டு மடங்கு கிடச்சிதுன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இதில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த கதை வந்து சொல்கிறதுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால்,
நீ அடுத்தவங்களுக்கு எதை கொடுத்தாலும் அது உனக்கு ரெண்டு மடங்காக திரும்பி வரும் ங்கிற மாதிரி ஒரு அம்சம். அதனால் ஏன்னா நீ வந்து அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணான்னா உனக்கு திரும்பி வரும், அதனால் நீ நல்லதே பண்ணிக்கிட்டு போங்கிற மாதிரி ஒரு இது. அதே மாதிரி இந்த தேவர்கள் அசுரர்களை பற்றி ஒரு ஒரு அதுவும் ஒரு இந்த புராண கதைகள் ஒன்று உண்டு. அந்த தேவர் அந்த அசுரர்கள் வந்து என்ன தேவர் அந்த என்ன முறையிடுறாங்கன்னு இறைவன் போய் என்ன முறையிடுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தேவர்களுக்கு நம்ம பாரபட்சமாக நடந்துக்கிட்டுறீங்க, அவங்களுக்கு நல்ல வசதிகள்லாம் வாய்ப்புகள்லாம் கொடுக்குறீங்க, எங்களை புறக்கணிச்சிடுறீங்க, அதனால் தேவர்களுக்கு இணையாக எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் உங்கள் ரெண்டு பேருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் தேவர்களுக்கும் இணையாக நான் வந்து ஒரு உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு விருந்து நம்ம பரமாறி போகிறோம், உங்களை தனியாக உங்களுக்கு ஒரு விருந்து, அவங்களுக்கு தனியாக ஒரு விருந்து. உங்களுக்கு முன்னால் தட்டில் சாப்பாடு வச்சுருக்கோம், நீங்கள் வந்து அதை எடுத்து சாப்பிடணும். ஆனால் உங்கள் கை வந்து வளைக்க முடியாதபடி, இந்த கையை முழங்க மடக்க முடியாதபடி கையை இறுக்கி கட்டியிருப்போம். நீங்கள் சாமர்த்தியமாக அதை சாப்பிடணும். இதுதான் போட்டி என்ன சொல்லி வச்சுருப்பாங்க. அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மடக்க முடியலன்னு சொன்னால் அப்படி தூக்கி தூக்கி போட்டு போட்டு பிடிச்சி சாப்பிட்டு பார்ப்பாங்க. எல்லாம் எங்கே பார்த்தாலும் சாப்பாடை தான் செதறி கிடக்கும். அப்போ அந்த அசுரர்களை கூப்பிட்டு, அந்த இறைவனையும் அசுரர்களை கூட்டி, தேவர்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருன்னு சொல்லி அங்கே கூட்டி கொண்டு காட்டுவார். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு தான் மடக்கி இது பண்ண முடியாதானா, என்ன அடுத்தவங்களை எடுத்து ஊட்ட முடியும். கையை அப்படியே வச்சுக்கிட்டே மடக்கம் மடக்காத நிலையில் அப்படியே வச்சுக்கிட்டே கூட அடுத்தவங்க ஊட்டிடலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி அவர் சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் உனக்கு கிடைக்கும், நீனே உனக்கு மட்டுமே நீ முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அது உனக்கும் கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது, அதனால் அவங்களுடைய நிலமை அப்படி இருக்குது, உங்களுடைய நிலமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் முக்கியங்கிற மாதிரி அதில் அந்த கதையை சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் இந்த ஜீசஸ்னுடைய ஒரு முக்கியமான வசனம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீ எப்படி நடந்துக்கிடணும் சொல்லி கேட்டான்னு சொன்னால், ஜீசஸ் என்ன சொல்லி சொன்னால், அடுத்தவங்க உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீ நினைக்கிறியோ அதை நீ அடுத்தவங்களுக்கு செய், அதுதான் உன்னுடைய கடமைங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னா எல்லாருமே தனக்கு தான் தனக்கு தாங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த அடுத்தவங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு முக்கியத்துவம் ஆயிரும், அதனால் அந்த மாதிரி நீ எடுத்துக்கிடணுங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இதில் நான் கர்மா தியரியுடைய முக்கியமான நோக்கமே என்னென்னு சொன்னால், நல்லது செய்யணும், நல்லது நடக்கும்ங்கிறது தான். ரெண்டாவது கர்மா செலவுன்னு சொன்னால், கர்மாவை கழிக்கிறது வைக்கிறதுங்கிற மாதிரிலாம் நிறையா கான்செப்ட் வரும். ஒரு ஞானியை வந்து யாராவது தூற்றுனாங்கன்னு சொன்னால், அந்த ஞானியினுடைய பாவங்கள்லாம் அந்த யார் தூற்றுனாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும்ங்கிற மாதிரிலாம் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது ஞானிகளுக்கு மட்டும் நீட்டு கெடுக்க வேண்டியதில்ல, எல்லாருக்கும் உள்ள நிலைமை அதுதான். அதாவது உங்களுக்கு யாராவது ஒரு கஷ்டம் கொடுத்தாங்கன்னு சொன்னாலே, உங்களுடைய மோசமான கர்மாவும் சும்மாவே சொல்லுவாங்க, நீ கர்மாவை விலைக்கு வாங்காதங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அடுத்தவங்களுக்கு நியாயத்தை மீறி தர்மத்துக்கு விரோதமாக அடுத்தவங்களுக்கு நாம் ஏதாவது துன்பம் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுடைய கர்மம் நமக்கு வந்துடும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நல்ல பலனும் நமக்கு வந்துடும், நம்முடைய மோசமான பலன் அவங்களுக்கு வேணும், அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். அதனால் இதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நம்ம நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணுங்கிறது தான் முக்கியமானது. நல்லது செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, நல்லது நினச்சா கூட போதும், அடுத்தவங்க கொடுக்கணுங்கிறது கூட முக்கியம் கிடையாது, நல்லது செய்யணும், நல்லது செடைஞ்சா கூட போதும்ங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று வரும், தர்மன் வந்து இந்த பாண்டவர் கௌரவர் பாண்டவர்கள் யுத்தம் முடிஞ்சு தர்மனுடைய
புக்கு அந்த கௌரவர்கள் அந்த பாண்டவர்களும் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்ற பிறகு தர்மர் ஆட்சி பண்ணுறாரு. அப்போ அந்த ஆட்சி பண்ணும் பொழுது அவர் எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் வழங்கி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறார். கொண்டாடணும்னா அவருக்கு அந்த தர்மனுக்கு ஒரு அகங்காரம் ஏற்படுது. நம்மளை மாதிரி யாரும் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணியிருக்க முடியாது, நாம் தான் தர்மம் பண்ணதுலேயே நம்பர் ஒன்று நாம் தாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுது. அப்போ கிருஷ்ணருக்கு அது தெரிது, சரி நம்ம அப்படி கொஞ்சம் ஊரை உலகத்தை சுற்றி பார்ப்போம்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து தர்மரை கூட்டிகிட்டு போகிறார். இது பாதாள உலகத்தில் வந்து மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போ இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சியை பார்ப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க. அந்த அரண்மனை, அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய அரண்மனை வாசலில் நின்றுட்டு இந்த வாயில் காப்போன்ட்ட சொல்லி விடுறாங்க, இப்படி தர்மன் வந்திருக்கிறாரு, அவர் நான் பார்க்கணும், அந்த உங்களை அரசர் பார்க்கணும் நீட்டு சொல்லி கேட்குறாருன்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்புகிறான்னு சொன்னால், ஒருத்தர் தான தர்மம் பண்ணிகிட்டு இருப்பான், நம்ம ஒரு தர்மன்னிட்டு ஒரு சண்டாளன், அந்த சண்டாளனாக வந்திருக்கான், அவனை நான் பார்க்குறதுக்கு தயாரில்லைன்னு. உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, ஏன்னா நான் தான தர்மம் பண்ணுறவனை சண்டாளன்னு சொல்கிறான், அப்போ இவன் பெரிய சண்டாளனாக இருப்பான் இல்லையே நீட்டு சொல்லி இவனுக்கும் ரொம்ப இதாகிருது. சரி அந்த சண்டாளனை நானும் பார்க்க வேண்டாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போகிற வழியில் இவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் ஏற்படுது. அப்போ ஒரு வீட்டு வாசலில் இருந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்களேம்மான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு தங்க செம்பில் தண்ணி கொடுக்குறாங்க. உடனே இவங்க தண்ணியை குடிச்சிட்டு செம்பை திருப்பி கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சோன்னா அந்த தம்பை தூக்கி துறப்பட்டுருது. உடனே தர்மர் கேட்குறாரு, என்ன நீங்கள் செம்பை தங்க செம்பாக இருக்கா, இது எப்பயும் நீங்கள் துறப்படுறீங்களா, இது நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் யாருக்காவது கொடுக்கலாம்லான்னு சொல்லி இவர் கேட்குறார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, இப்படி தர்மன் இவர் சண்டாலாம் ஆட்சி பண்ணுறானா, அவன் நாட்டில் தான் அப்படி தான தர்மங்கள்லாம் பண்ணுவாங்களாம், இப்போ எங்கள் நாட்டில் எல்லாமே செழிப்பாக இருக்குது, இங்கே யாருக்குமே தான தர்மம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிவிட்டுருது. அப்போ தான் இவருக்கு ஷாக் ஆகுது. இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், தான தர்மம் பண்ணணும்னுட்டு ஒன்றும் கட்டாயமே கிடையாது. நம்ம தான தர்மம் பண்ணணும்னு நினச்சாலே போதும், அவ்வளோதான். அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுறவங்களுக்கு யாராவது கஷ்டப்பட்டால் உதவி கொடுக்கலாம், அவ்வளோதான். தானம் பண்ணி தர்மம் பண்ணி அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, நல்லது பண்ணணும்னு நினச்சா போதும். ஏன்னா அங்கே தேவையில்லாத இடத்துல பண்ண முடியாதுல்ல, தேவை இருந்தால் தான் பண்ண முடியும், தேவையே இல்லாத இடத்துல எதுக்கு தர்மம் பண்ணணும். இந்த இதில் அந்த பூசலானார் நாயனாரில் இதில் வரும், பூசலானார் நாயனார்னுட்டு ஒருத்தர் நாயனார், அவர் வசிக்கிற காலத்தில் வந்து அந்த நாட்டில் உள்ள மன்னர் வந்து ஒரு கோயில் கட்டுறார். கோயில் கட்டி அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே இறைவன் வந்து அந்த கும்பாபிஷேக தேதியில் எழுந்துடணும் நீட்டு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன, இறைவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதே தேதியில் இதே முகூர்த்தத்தில் பூசலார் நாயனார் ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு, அந்த கோயிலை எழுந்தருள்றதாக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அவரும் அந்த நேரத்தில் தான் கும்பாபிஷேகம் வச்சுருக்காரு, அதில் தான் நான் எழுந்தருள் போகிறேன், நீ வேறு டேட்டை வச்சுக்கேன்னு சொல்லி அவர் சொல்லிடுறார். அப்போ இவர் என்ன நினைக்கிறாருங்கன்னா, சரி அப்போ நம்ம இது டேட்டை மாற்றி வச்சுக்கிடுவோம், சரி இந்த பூசலார் நாயனார் ஒருத்தர் ஏதோ கோயில் கட்டுறாருன்னு சொல்கிறாங்களே அதை போய் பார்த்துட்டு வருவோம் சொல்லி மந்திரி பிரதானிகளோடு அங்கே போகிறார். அவர் பார்த்தானா பூசலார் நாயனார் அங்கே கோயிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய், என்ன நீங்கள் ஒரு கோயில் கட்டுறீங்களாமா, அதுக்கு நான் இன்னைக்கு கும்பாபிஷேகமாம, நான் அதுக்கு தான் பார்க்குறதுக்கு வந்தேன்னு சொல்லி இந்த மன்னர் சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லி சொன்னால், கோயில் கட்டினது உண்மை தான், கும்பாபிஷேகம் நடத்தினது உண்மை தான், ஆனால் அது எல்லாமே என்ன மனசால தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பொருளளவில் செய்கிறதுக்கு எனக்கு என்ன வசதி இருக்குது,
இப்போ நீங்கள் கோயில் கட்டுறீங்க, உங்களுக்கு வசதி இருக்கு, நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு என்ன வசதி இருக்குது? எனக்கு இப்படி கற்பனை பண்ணுறது மட்டும்தான் என்னால் முடியும். அதனால் ஒரு கற்பனையிலே ஒரு கோயிலை கட்டிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி தான் நான் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு சொல்லி மனசால் நினச்சா போ, உண்மையிலே ஒரு நல்ல கர்மா அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து முடிஞ்சால் செய்யலாம். ஏன்னா நல்லது நினச்சா என்னை எதை நினைக்கிறோமோ அதான் செய்யலாம், மாறப்போகுது. அதனால் நமக்கு சாத்தியம் இருந்ததுனா செய்வோம், இல்லைன்னா நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணமே போகும்ங்கிறது தான் இந்த கர்மா தியரியினுடைய ஒரு ஆதாரம். அடுத்தாப்பில் நிறையா கேள்விகள் வருது. பிறவி கர்மாவெல்லாம் நீக்கணும். இப்போ உண்மையிலே நின்றுனா கர்மாவெல்லாம் நம்ம நீக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 30 கோடி ரூபா பணம் இருக்குது, நீங்கள் செலவழித்து தான் ஆகணும்னு எதா கட்டாயம் இருக்கா? பணத்தை நீ பேங்க்கில் சும்மா எல்லாம் வச்சுட்டுருக்கூடாது, செலவழித்து தான் தீரணும்னு யாராவது கட்டாயப்படுத்துவாங்களா? எந்த கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரி கர்மாவெல்லாம் நம்ம கழிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது இருந்தால் இருந்துட்டு போ, நம்ம செலவு பண்ணணும்னு நினச்சோம்னா எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுவுமே என்னென்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையான ஒரு சூழ்நிலை தான். இப்போ உதாரணமாக நம்ம இன்னைக்கு காலையில் மலை ஏறணும், இன்னைக்கு சாயங்காலம் ஒரு வாக்கிங் போகணும், ஒரு ஒத்தையடிப்பாக தான், பக்கத்துலலாம் புதர்கள். இந்த புதர்கள் வந்து இந்த புதர்களாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது, இதுதான் கர்மாங்கிறது, அவ்வளோதான். நீங்கள் போகிற பாதை தான் வந்து உங்களுடைய ஆகாமிய கர்மம். நீங்கள் என்ன செய்யணுமோ அதுதான், பக்கத்தில் இது இருக்கும், நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா கர்மாவோட இடிச்சு விடுவீங்க, அவ்வளோதான். நீங்கள் இங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒரு வழியை காட்டுறதுக்கு தான், இந்த இடத்துல இறங்கினீங்கன்னா ஆபத்துன்னு சொல்லி உங்களை எச்சரிக்கை பண்ணி உங்களை வழி நடத்துறதுக்காக தான் கர்மாவே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கர்மாங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல சூழ்நிலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்க்குக்கு மத்தியிலையும் வாக் பண்ணலாம், புதர்களுக்கு மத்தியிலையும் வாக் பண்ணலாம். நீங்கள் நல்ல கர்மாக்கள் பண்ணிங்கன்னா ஒரு பார்க்கு மத்தியில் வாக் போகிறீங்கம்மா நினச்சிக்க வேண்டியது தான். மோசமான கர்மானுச்சுன்னா புதர்களுக்கு மத்தியில் வாக் போகிறீங்க. நீங்கள் போகிற பாதை போயிட்டே இருக்கலாம், உங்கள் பாதை எதுவுமே தடுக்க போகிறதில்லை. ரெண்டாவது, கர்மாங்கிறது பனிஷ்மெண்ட்டே கிடையாது. இப்போ உதாரணமாக ஒருத்தன் வந்து ஒரு குற்றம் பண்ணிடுறான், ஒரு நகையை திருடிடுறான்னு வச்சுக்கிடுவோம். போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போ இந்த ஜெயிலில் இருக்கிறவன்ட்ட நம்ம பேட்டி காண்றோம், ஐயா உன்னை ஜெயிலில் போட்டது நியாயந்தானான்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அவனே சொல்லிடுவான், அப்புறம் நகையை திருடினவன பிறகு விருந்தா வைப்பாங்க, ஜெயிலில் தான் போடுவாங்கன்னு சொல்லி அவனே சொல்லிடுவான். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அப்போ ஜெயிலில் போடுறதுக்கு என்ன காரணம்னு அவன்கிட்ட கேட்டான்னு சொன்னால், நான் இந்த மாதிரிலாம் திருடக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காக தான் எனக்கு இந்த மாதிரி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவனே சொல்லுவான் நமக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம கர்மாவில் நம்ம ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறோன்னு வச்சுக்கிடும், என்ன தப்பு பண்ணக்கா அந்த கஷ்டம் வந்திருக்கு, என்ன தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இயற்கை நமக்கு இந்த பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு கஷ்டம் வந்திருக்கு, பட் இருந்தாலும் நீங்களே சொன்னால் அந்த கஷ்டத்தை பயன்படுத்தி நாம் வந்து அந்த இதான் சிலதெல்லாம் தேவையில்லாத அவாய்ட் பண்ணுறோம். நம்ம புதர்களை அவாய்ட் பண்ணுறோம், பாதையை செலக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத பகுதியை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு தேவையான பகுதியில் நடந்து போகிறதோட நோக்கம்தான் வந்து கர்மாவுடைய இது. கர்மா நம்ம கிராமிய பழமொழியாகவே சொல்லுவாங்க, கர்மத்தால் வந்தது தர்மத்தால் போகும்னு சொல்லி சொல்லுவாங்க. தர்மங்கிறது தர்மனா தான தர்மம் பண்ணுறதில்லை, தர்மம்னா நல்ல வழியில் நடக்கிறது. அதனால் உங்கள் நீங்கள் நேர உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட பாதை வழியில் நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கர்மாவெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடமை என்னென்னா உங்களுக்கு எது நல்லதோ அது செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு உறுதுணையாக தான் வந்து கர்மாக்கள் வருது, சம்பவங்கள் வருது, நல்ல சம்பவங்கள் வரலாம், மோசமான சம்பவம் வரலாம், உங்களுக்கு பாதை காட்டுறதுக்கு தான் அதெல்லாம் வருது. புதர்களை வெட்டிக்கிட்டு இருக்கிறதுல நமக்கு வேலையே இல்லை, நம்ம பாதையை போயிட்டே இருக்கணும். புதர்கள் பண்ணால் அந்த பக்கம் திரும்ப வேண்டாங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த புதர்கள் இருக்குது. மோசமான சூழ்நிலை பக்கத்தில் நம்ம திரும்ப வேண்டாம், நம்ம நல்ல சூழ்நிலை வழியாக போயிட்டே இருக்கணும்.
பிறவிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேருக்கு வந்து நிறைய நம்ம முன்னோர்கள் கூட நிறைய சொல்லிட்டாங்க, மரணம் இல்லா பெருவாழ்வு, முக்தி மோட்சம், இறைவன் அடியே சேரணும். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால், சரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ஒரு ஆசை காட்டுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக சில ஆசைகளை காட்டிடுறாங்க அவ்வளோ. ஆனால் நாம் வந்து இப்போ அறிவுபூர்வமாக அணுகும்போது சில இதுகளெல்லாம் மீனிங்லெஸ்ஸாக போயிடுது. இப்போ எனக்கே நிறைய நேரடியாக தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்த பாடியிலிருந்து அவங்க அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இந்த சூட்சும சரீரம், இந்த மனோசரீரம் வந்து பாடி விட்டு அப்படியே வெளியே வந்துடுது. பழையபடி பாடிக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க பாடி விட்டு வெளியே வந்தாங்கன்னு சொன்னால் அந்த பாடி கட்டையாக போயிடும், இது ஒன்றுமே செயல்படாமல் போயிடும். அப்புறம் பழையபடி எப்படி ரீயூனியன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் பாடி செயலுக்கு வரும். ஆனால் வெளியே வந்த அந்த சூட்சும சரீரத்தை பொறுத்தளவில் அதுக்கு பார்க்க முடியும், கேட்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் உடல் மூலமாக எதையுமே செய்ய முடியாது. அது உடல் மூலமாக ஏதாவது செய்யணும்னா பழையபடி பாடிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகணும். இப்போ சிலவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், பாடி விட்டு வெளியே போனவங்க திரும்புறதுக்கு கடுப்பாடு போடுறாங்க. இப்போ நான் கூட சில நேரங்களில் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் பாடி விட்டு போன பிறகு உங்களுடைய அனுபவம் என்ன, பாடியை விட்டு திரும்பின பிறகு அனுபவம் என்னங்கிறத பற்றி கொஞ்சம் நேரடியாக அவங்ககிட்ட கேட்போமே நீ சொல்லி ஒரு எண்ணம் தோணும். ஆனால் நான் அவங்க போடுற பாட்டை பார்த்துக்கிட்டு நான் வந்து கேள்வியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்களே கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணி பழையபடியும் பாடி விட்டு அனுப்பிடக்கூடாது. ஏன்னா சிலவங்களுக்கு தேவையெல்லாம் வெளியே வரவங்கள அப்புறம் ஏதோ ஹீல் பண்ணியெல்லாம் உள்ளெல்லாம் அடைக்கிறாங்க. இப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், பாடி விட்டு வெளியே வந்த பிறகு நம்ம நல்லா தான் இருக்கோம், அப்படியே இருந்துடும்னு சொல்லி யாருமே நினைக்கிறது இல்லை. பழையபடி பாடிக்குள்ளே வரணுங்கிற எண்ணம் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூசைட் பண்ணிக்கிடுறாங்க. இந்த பாடி விட்டு வெளியே வந்து தப்பிச்சு போகிற மாதிரி நினச்சிக்கிடுறேன். ஆனால் உண்மையிலே வெளியே வந்த பிறகும் இங்கே என்ன அனுபவம் இருக்கோ அந்த அனுபவம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பாடி தான் இருக்காத வழியே அவங்களுடைய மன அனுபவம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்களால பார்க்க முடியும், கேட்க முடியும், எல்லாமே பண்ண முடியும், ஆனால் எதுவுமே செயல்பட முடியாது. நீங்கள் எந்த பிரச்சனையும் தப்பி எந்த பிரச்சனையும் தப்பி போகணுன்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனை உங்கள் கண்முன்னால இருக்கும். உடலோடு இருக்கும்போதாவது ஏதாவது பண்ணலாம். இங்கே உடல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தான் வேதனை அனுபவிக்க முடியும், அடுத்த பிறவிக்கும் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த நிலையில் தான் இருந்தாகணும், வேறு பிறவிக்கு கூட போக முடியாது. அதே மாதிரி பிறவிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், பிறப்பு வேண்டான்னு நிறைய பேர் நினைச்சா பிறப்பு வேண்டான்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க. இந்த பாடி விட்டு வெளியே போன பிறகு எனக்கு தான் முதல் பிறவி வேணும்னு ஒத்தக்காலில் நிற்பாங்க. நம்ம நினைக்கிறோம் பிறவி இல்லாமல் இருக்கணும்னுட்டு, ஆனால் அங்கே போன பிறகு தான் அது தெரியும். ஏன்னா நம்ம கண் முன்னாலே எல்லாமே இருக்கும், ஆனால் நமக்கு எதையுமே அனுபவம் பண்ண முடியாது. இந்த சும்மா நம்ம வந்து ஏதோ நிறைய கான்செப்ட் அப்படிலாம் இருக்குது, மரணமில்லா பெருவாழ்வுன்னுட்டெல்லாம் நல்லாமல் பேசி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வேறு சில பரிபாஷைகள் உள்ளது. நாம் இந்த மாதிரி க்ரூட் ஃபார்மில் அதை எடுத்து தேவையில்லாமல் குழம்பிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் பிறவிங்கிறது வந்து நேச்சுரலாக நடந்துகிட்ருக்கோம். எல்லாருமே விரும்பி தான் பிறக்கிறாங்க, யாரையுமே கட்டாயப்படுத்தி பிறக்க சொல்கிறதில்ல. பிறக்காமல் இருக்கேன்னா இருந்துக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். கண்டிப்பாக நீ இப்போ நிறைய கர்மா வச்சுருக்கா பிறந்து தான் தீரணும்னு யாரும் கண்டிஷன் போடுறதில்ல. நீ பிறக்கணும்னு முடிவு பண்ண பிறகு நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த பிறவிகள் கிடைக்கும். இப்போ ஞானியை பொறுத்தளவு என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்க இஷ்டப்பட்ட பிறவி எடுத்துக்கிடலாம். இன்னும் சராசரி மனிதர்களை பொறுத்த அளவில், அஞ்ஞானியை பொறுத்த அளவில் இஷ்டப்பட்ட பிறவி எடுக்க முடியாது, கர்மாவுக்கு ஏற்ற பிறவி தான் எடுக்க முடியும். இப்போ ஞானிக்கு ஏன் அப்படி ஒரு இஷ்டப்பட்ட பிறவி எடுத்துக்கலாம்னு சொன்னால், அவர் ஆசையை போட்டு பிறக்க மாட்டார், இன்பம் அனுபவிக்கிறதுக்காக பிறக்கணும்னுட்டு பிறப்பு எடுக்க மாட்டார். பிறந்தால் ஏதாவது நல்ல காரியங்களை பண்ணலான்னு நினைக்கலனால அவரே அவருடைய என்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அவருடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அவரே ஒரு பிறப்பை டிசைன் பண்ணிக்கலாம். அதனால் அவருக்கு மட்டும் அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல பிறவியற்ற நிலைன்னுட்டெல்லாம் அது வந்து வேறு ஏதோ ஒரு பரிபாஷையில் சொல்லப்பட்டது வழியே உண்மையிலே அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம ஞானத்தில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பிறப்பற்ற நிலைன்னு சொல்லி சொன்னால் அது வேறு ஒரு பரிமாணத்தில் வரும். உண்மையிலே நமக்கு பிறப்பே கிடையாதுங்கிற மாதிரி, ஏன்னா அது ஒன்று சொல்லி சொன்னால் நமக்குன்னு சொல்லி பிறப்பே இல்லைங்கிற மாதிரி நம்ம வேற ஒரு நிலைக்கு போயிடுறோம். பிறப்பை பற்றியே நீ மைண்ட் பண்ணாத ஒரு நிலை தான் உண்மையிலே பிறப்பற்ற நிலை.
அதனால் அதை நம்ம இந்த நம்ம ஞானத்தில் அதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கதைகளை தொடருவோம், ஏதாவது கதைகள் வேணும்னா கேளுங்க. கதா கலசேவம் பண்ணிடுவோம் இன்னைக்கு. அதான் நீங்கள் கதையாகவும் எடுத்துக்கலாம், கருத்தாகவும் எடுத்துக்கிடலாம். மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் இந்த கான்செப்டை முடிச்சுக்கிடும். இல்லையா, இப்போ நீங்கள் சொன்னது வந்து அதாவது இப்போ என்ன கர்மாத்தீரியை பற்றி சொல்லும்போது இது வெறும் கதை சரியாக கேட்கல. கர்மாத்தீரியை பற்றி சொல்லும்போது வெறும் கதைகளும் சொல்லும்போது அப்போ அதை வந்து கேட்கறதுக்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அது சம்மந்தமான ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதிலேருந்து நாங்கள் கேள்வி கேட்கலாம். கதைங்கிற பேரை உண்மையை நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடுவோம். புரியல எனக்கு. உண்மையை கேளுங்கள், உண்மையை சொல்லலாம். ரைட் ரைட் ரைட். ஓகே, சரி அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னொன்று, இப்போ வள்ளுவர் வந்து முதல்ல அந்த கடவுள் வாழ்த்தில் வந்து அந்த 10 குறளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவரை பற்றியே கேட்க உங்களுடைய சந்தேகம் அதில் வர்றது கர்மா இந்த இதை வந்து அதில் வருதுன்னு போது நீ பிறவின்றத பற்றி சொல்கிறீங்க இல்லையா? பிறவி பெருங்கடல் தான் அதை சொல்கிறார் அவர். நம்ம பிறவி எடுத்துக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டா எடுக்கணும் அதெல்லாம்ன்ற பற்றி சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒரு உலக பொதுமுறைன்னு சொல்கிறோம் நம்ம திருவள்ளுவர் அவர் கொடுத்த அந்த குரலில், அவரே வந்து இது வந்து பிறவி அமிர்த கடல்னு சொல்லலை, பிறவி பெருங்கடல்ன்றார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அது கடல் தான் கஷ்டப்பட்டுருக்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவனடி சேராதது தானே? ஆமாம், மொத்தத்தில் அங்கே நீந்துறது தானே இருக்குது. நீந்துறாங்களா நீந்தலையாங்கிறது தானே பிரச்சனை? பிறவி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலையே அதில். அதாவது இறைவனடியை சேர்ந்தவங்க தான் அது பெருவி கட பெருங்கடலை கடக்க கடந்து போக முடியுன்றார். அப்படி தானே சொல்கிற கடல் கடல் நீந்துறது தான் இல்லாமல் கடப்பாங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது பிறவி பெருங்கடல் நீந்து நீந்தார் இறைவனடி சேராத. அந்த சொல்ல போனால் அந்த அந்த இதை சொல்லுவாங்க, தர்ம பாதையோ இல்லை அந்த ஞானப்பாதையிலோ கடந்து போகிறவங்க மட்டும்தான் அந்த பிறவிலேருந்து வெளியில் வர முடியும். இல்லைன்னா பிறவி தொடர் கண்டினியூ ஆகுன்றார் அவர். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, வெளியே வர்றதை பற்றி சொல்லலாம், நீந்துறதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. அது கடல்ன்ற ஒரு உற்பனை, அதை வந்து ஓமையாக கொடுக்கறதுனால நீந்ததை பற்றி பேசுகிறார் அவர். இது ஒரு கடலாக இருக்குது, இந்த கடலை நீங்கள் கடந்து கடக்க போனால் நீந்தி கடக்கணும்னா கடக்கிற வார்த்தை அதில் சொல்லுங்கள். அதில் உள்ள கடக்கிற வார்த்தையை காட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சு. இல்லை, அந்த குரலை குரலில் சொல்லுங்கள், அந்த குரலில் காட்டுங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அதான் பெருங்கடல் நீந்தி நீங்கள் கடக்கணும்னா இறைவனடி சேர்ந்தாதான் கடக்க முடியும். நீந்தி கடக்கிற சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறேன். நீந்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீந்த முடியும், உங்களால் நீந்த முடியாது, ஆந்து போயிடுவாங்க, அவர் நீந்துவாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் நீந்தி கடக்க முடியாது. கடக்கிறதுமே அவர் சொல்லலை. பெருங்கடல் நீந்துவ நீந்தார் இறைவன் அடி சேரார். அதான் அதாவது நான் சொல்லணும், ஞானியால் ஈஸியாக அந்த பிறகு கடலில் நீந்த முடியும், ஞானி அல்லாதவரங்களால் நீந்த முடியாது, அதெல்லாம் மூழ்கி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி சொல் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. எடுத்துக்கலாம், கரெக்ட் தான் அப்படி சொல்ல போனா கேட்டேன். அதான் இல்லைண்ணா. இல்லை சார், அவர் பெருங்கடல் ஏன் சொல்கிறார் அவர்? அது அது பிறவி பெருங்கடல் தானே சொல்கிறார் அவர். சரி, பெருங்கடல் நான் நாமளும் என்ன சின்ன கடல்னு நான் சொல்லவே இல்லையே. பெருங்கடலே தான் அது, கடைசி வரைக்குமே நீங்கள் கடலுக்குள்ளே தான் கடல். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அதான் அந்த வழியில் சேர்ந்தால் நீங்கள் நீந்தி போயிடலாம். இல்லை போயிடலாம்ண்ணா, நீந்திக்கிட்டே இருக்கலாம். நீந்திக்கிட்டே இருக்கலாம். அவள் பெரிய பெரு கண்டினியூ தான் ஆகும். அதான் கண்டினியூ, கடைசி வரைக்கும் கண்டினியூ தான் இருக்கும். ஓ, பிறவி வரைக்கும் கடல்லே தான் இருக்க போகிறோம். ஆனால் ஈஸியாக நீந்து போய் நீந்திக்கிட்டே ஈஸியாக நமக்கு வந்து மறந்துக்கிட்டு இருப்போம். ஓகே, நீங்கள் சொல்லுவேன், நான் நீந்து கடத்தலாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கடந்து போகலாம். அதான் டெஸ்டினேஷனே கிடையாது, மறுபிறவியும் சந்தோஷமாக கண்டினியூ, அது கண்டினியூ ஆகும். ஆமாம், அதான் அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், ரைட், ஓகே, ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. சரி சரி, ஞானி வந்து அதுக்காக நீந்திட்டு இருப்பாங்க, ஜாலியாக ஜாலியாக நீந்த முடியும். அதாவது கஷ்டம் இருக்காது, நீந்தி கிடக்கிறது நீந்தது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நீந்திடும். அவ்வளோதான். ஐயாவுக்கு தாழ்மையான வணக்கங்கள். என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் மறுபிறவி இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, இது நீங்கள் எங்கேயாவது படித்து தெரிஞ்சதா இல்லை உங்களுடைய அனுபவம்? இல்லை, எனக்காக வருது இது, உண்மையாக இருக்கு. ஏன்னா இது வந்து எனக்கு நியாயமாகப்படுது. எனக்கு ஒரு நியாயமாகப்பட்டதுனால ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு நியாயமான பதில் எனக்கு வருது. அந்த நியாயமான பதில் எனக்கு இதை சொல்கிற தோணுது. அது வந்து எனக்கு அனுபவம்லாம் ஒன்றுமே அது சில அப்படியெல்லாம் இருக்கலாம், எனக்கு தெரிகிற மாதிரி அப்படி எந்த அனுபவமும் இல்லை. சரிங்க, உங்கள் முற்புறவியை பற்றி சொல்லுங்கன்னா எனக்கு தெரியாது. இல்லை, எது
அது ஏதோ எனக்கு தோணுது, அது அப்படி தோணுது, எனக்கு நியாயமாகவும் படுது, அடுத்தவங்களுக்கும் அது திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இதோட என்னென்னு சொன்னால் இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு திரும்பிடலாம், அவ்வளோதான். நம்ம இந்த சப்ஜெக்ட்லேயே நிற்கணும்னே அவசியம் இல்லை. நம்ம மெயின் சப்ஜெக்ட் வேறு, நம்ம நீந்துறது எப்படிங்கிறது கற்றுக்கிட போகிறோம். நீந்துற வேலையை நம்ம நம்ம நல்ல முறையில் பார்க்குறதுக்கான இதுதான். வேறு யாராவது கேள்விகள்? ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் நல்ல எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ இன்னொரு ஒருத்தர் வந்து அவங்க கர்மாவை அனுபவிக்கும்போது நம்ம நல்லது செய்யும்போது அது அவங்கள தடுக்குமா? நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நல்லது எல்லாருக்குமே நல்லது பண்ணிடலாமா? இல்லை ஏன்னா அவங்கவுங்க ஒரு ஒரு கர்மாவை அனுபவிப்பாங்க. சில பேருக்கு ஒரு பண கஷ்டம் இருக்கும், ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறாரு, அவர் கர்மா அப்படியே விழுந்து கிடக்காரு, நமக்கு என்ன நிட்டு போவீங்களான்னு சொல்கிறீங்களா? இல்லை அப்படி சொல்லலை, அது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் அது. பட்டு இப்போ யாரோ ஒருத்தர் பண கஷ்டம் இருக்காங்கன்னா அது அவங்களோட கர்மான்னு விட்டுற முடியுமா? இல்லை நம்ம சரி உங்களுக்கு அதாவது உதவி பண்ண முடிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பொசிஷனில் போகிறீங்கன்னா உதவி பண்ணுங்க. உங்கள் நண்பர் கஷ்டப்படுறாங்க, உங்கள் கண்முன்னாலே தருது, நல்ல உண்மையிலேயே தருது, அது இப்போ ஏமாத்தல உண்மையிலேயே கஷ்டப்படுறாருன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருக்குது. இல்லை கொடுங்க, இல்லை கொடுக்க வசதி உங்களுக்கும் வசதி இல்லைன்னு சொன்னால் அவர் கிடைச்சா பரவாயில்லையே ஒரு எண்ணமாவதுன்னு எண்ணுங்க. அது பண்ணாது ஆளை பார்த்து உதவி பண்ணணும்னு கிடையாது, அவங்க அதை அந்த பணத்தை வச்சு ஆள் பார்த்து உதவி பண்ணுங்க, தகுதி இருந்தால் உதவி பண்ணுங்க, அவர் திருப்பி பண்ணுவார்னு நினச்சி பண்ணாதுங்க. ஓ சரி, ஓகே, நன்றி. ஐயா ஒரு சிலர் துர்மரணம் அடைகிறாங்கள்ல, அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஏதோ அவியா போடுவாங்க போவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சுசைடெல்லாம் இருந்துன்னு சொன்னால் எல்லாருமே அவியா தான் போகிறோம். துர்மரணம் அடைஞ்சாலும் சரி, துர்மரணம் அடையலனாலும் சரி, அது அந்த சூட்சும சரீரங்கிறது தான் நம்முடைய உண்மையான நம்முடைய இயற்கை சுரூபமே அதுதான். இப்போ நாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மனது நம்ம உடம்புக்குள்ளே தான் மனசு இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மை மனசுக்குள்ளே தான் நம்ம உடம்பே இருக்கு. இந்த மரணமே அவங்க கடந்த கால கர்மாவனால் நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை அதான் மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் இயற்கையாக வந்ததுன்னு சொன்னால் கர்மாவால் வந்துன்னுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தியாக இருக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, கெட்ட சக்தி இல்லை. இப்போ உதாரணமாக செல்லவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நம்ம தியானங்களில் எத்தனையோ விதமான தியானங்கள் இருக்குது, அதில் வந்து எல்லாமே இறைவனுடைய செயல், எல்லாமே கர்மாவனுடைய செயல். சரி, இதை நீங்கள் தியானமே இது இது இந்த இதே ஒரு தியான பொருளாக வச்சு நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுங்க, உங்கள் மனசு அமைதியாயிரும். இப்போ அடுத்தடுத்த பிறவி மனிதனுக்கு இருக்குங்கிறது உண்மைதானா? அதான் அதுதான் என்னுடைய கணக்குப்படி அது இந்த பிறவிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏழு பிறவி இருக்கும், எண்ட்லெஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏழு பிறவி என்ன, இப்போ அது வந்து கோடானு கோடி பிறவி இருந்துகிட்டே இருக்கு. நன்றிங்க. மனித பிறவி தான் எடுக்கணும்னே அவசியம் இல்லை. ஓ, ஏதோ ஒரு உயிரினமாக ஒரு பிறவி, அதில் ஏதாவது இப்போ நல்லது செஞ்சால் நல்ல பிறவி கிடைக்கும், இல்லைன்னா மோசமான இது அந்த அது நம்மளுடைய நன்மையான காரியங்களுக்கு நல்ல பிறவிகள் தான் நிச்சயமாக கிடைக்கும். நன்றிங்க. கருட புராணத்தை படித்து பாருங்கள், கருட புராணத்தில் என்ன செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அதே மாதிரி மோசமானது செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும்னு அதையும் போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம இவங்க ஒரு நியாயமாக எடுத்துக்கிடணும். நான் அதில் வந்து எண்ணெய் சட்டிலெல்லாம் போட்டு வறுப்பாங்கன்னு எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. இல்லை அதான் அது வந்து இப்போ இது வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கலாக அப்படிக்கு தற்கொலை பண்ணுறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்தா கூட பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி எத்தனை கஷ்டங்கள் வருது, அதோட மோசமான கஷ்டம் அனுபவிக்கிறோம் அந்த மாதிரிலாம் வருது. ஆ, பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. அதனால் சும்மா ஒரு சிம்பாலிக்கலாக அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இப்படி அப்படி சொன்னால் தான் புரியும். அது இல்லை, யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் வந்து ஆனால் பிறவி எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணீங்கிற கேள்வி தான் நமக்கு. இப்போ உதாரணமாக இல்லை, மெர்ஜாயி அங்கே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் சும்மா கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் அங்கே போய் பார்த்து தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் பிறப்பு வேண்டாம்னு சொன்னால் யாரும் கட்டாயப்படுத்துறதில்லை, ஆனால் என்னென்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே பாடி விட்டு வெளியே போகணும் உடனேயே எனக்கு ஒரு பாடி வேணும், ஏன்னா பாடி மூலமாக என்ஜாய்மெண்ட்லேயே நம்ம பழகிட்டோம். அதனால் இந்த பாடியோட என்ஜாய்மெண்ட்டு தான் நமக்கு. அப்படி தான் இப்போ அப்படி தான் தெருது, பாடி விட்டு வெளியே வந்து பார்த்த பிறகு தான் அங்கே உள்ள நிலமை தெரியும்.
இல்லை இப்போ நீங்க இங்க இருந்து அப்படி கவலைப்படுறீங்க, அங்க போன பிறகு உள்ள கவலையை நான் சொல்றேன். ஞானியா இல்லை சார், அதான் அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் நீங்கள் இந்த பாடியோடு இருக்கும்போது உள்ள ஸ்டேட்மெண்ட்டு, பாடிக்கு வெளியே வந்த பிறகு உள்ள ஸ்டேட்மெண்ட் இல்லை. இன்னும் வெளியே வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு மாறும்னு நான் சொல்கிறேன். இது நீங்கள் அங்கே போய் தான் வெரிஃபை பண்ணணும். பாடி விட்டு வெளியே போய் வந்து வெளியே வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா சிலவங்க இப்போவே பாடி விட்டு வெளியே வராங்க. இப்போ உங்களால் கூட முடியும், நீங்கள் சில பயிற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா பாடி விட்டு வெளியே வரும். வெளியே வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாதானே பாருங்கள். பாடிக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணுங்கிற எண்ணம் தான் வரும். மனசுக்குள்ளதான் உடம்பு. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா பாடியுடைய உதவி இல்லாமலே மனசு தனியா ஃபங்க்ஷன் பண்ணது. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இல்ல நாம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே என்னன்னு சொன்னா பாடியும் மனசும் சேர்ந்து இருக்கு. பார்த்தா நமக்கு வந்து பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் மைண்டுன மாதிரி நம்ம ஒரு தோற்றம் தருது. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால் பாடியினுடைய தொடர்பே இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அந்த மனசுக்கு இருக்கு. என்னுடைய மனசே இருக்காது. இல்லை அப்படிதான் நினைக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் முடியுது, பார்க்க முடியுது, கேட்க முடியுது, சிந்திக்க முடியுது, எல்லாமே அதால சாத்தியமாகுது. பாடியுடைய உதவி இல்லாமலே நடக்குங்க. பழக்கம் உள்ளவங்களே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அருணகிரிநாதர் ஏதாவது நம்ம கதையில் அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி அது கதை நடந்து நான் நிதர்சனமாகவே நேரடியாக இருக்கு இருக்கிறாங்க. ஓ, உங்கள் அட்ரஸ் வேணால் தரேன், நான் அவங்ககிட்ட போய் தொந்தரவு பண்ணாதபடி பேசுங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்களே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே போயிட்டா பிரச்சனைன்னுட்டு நினச்சிக்கிட்டு வெளியே போயிடுவோமோ போயிடுவோம்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் வெளியே போய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கிறாங்க, நிறையா இருக்கிறாங்க. இருக்குது ஐயா. அது இது வந்து என்னுடைய கேள்வி என்னன்னா, வணக்கம் ஐயா. முதல்ல நீங்கள் மூணு விதமான கர்மா சொன்னீங்க, சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெளியே ஒரு புத்தகத்தில் படித்ததோ இல்லை யூடியூப்பில் எங்கேயோ கேட்டது வந்து நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதாவது என்னென்னா, நம்ம செய்கிற நல்ல காரியத்துக்காகவும் திரும்ப அடுத்த பிறவியில் அந்த நல்லதுக்காக பிறக்க தான் போகிறோம், அதை நல்லதை அனுபவிக்கிறதுக்காக. அதனால் அதுவும் வேண்டாம் அப்படின்னா, அந்த நம்ம செய்கிற நல்ல காரியமாகட்டும் எந்த காரியமாகட்டாலும் ஆகாமியில் ஆகாமிய கர்மாவாக சேராமல் அதை வந்து கடவுளுக்கே போட்டோம், நான் செய்கிற நல்ல காரியமோ எந்த காரியம்னாலும் நீ தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தனும் கேட்டனும் தெரியல. அது உங்களுடைய பார்வையில் அது நம்ம இந்த கர்மா புக்கில் அதையும் போட்டிருக்கோம். அது வந்து ஞானியினுடைய கர்மால நிஷ்காமிய கர்மா தான். அது அவர் விரும்ப பலனை எதிர்பார்த்து எதுவுமே பண்ணுறதில்ல, நல்ல பலனுக்காக பண்ணுறேன்ட்டு பண்ணுறதில்ல, கடமைங்கிற மாதிரி செய்யும்போது நிஷ்காமிய கர்மாவாக தான் வரும். ஸோ அப்படின்னா அதை நிஷ்காமிய கர்மாவாக பண்ணனா அடுத்த பிறவிக்கு அது பெரியவை பற்றியே நம்ம மைண்ட் பண்ண தேவையில்லை. ரைட்டு, நீங்கள் பண்ணுறது கர்மாவே, நம்ம பண்ண வேண்டிய கர்மாவே நிஷ்காமியமாக பண்ணுறது தான் நம்முடைய கடமை. அது ஆனால் அது உண்மைதான், நிஷ்காமியமாக பண்ணுறது நடக்கும், அதாவது நமக்கு சேராது. ஆமாம், ரைட், ஓகேங்க ஐயா. இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு தெரியுது நமக்கு, அப்புறமா நாம் அதை புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, அந்த இதுதான் உண்மை, இதுதான் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு வகையில் அதை நம்பிடுறோம், அது வந்து தெளிவுன்னு சொல்கிறோம். அப்படி ஒரு தெளிவு ஏற்படாமல் மற்றவங்க சொன்ன விஷயத்தை வந்து நம்ம நம்பிக்கைன்னு நினச்சிக்கிறோம் இல்லைங்களா ஐயா? ஸோ நானாக அனுபவித்து உணர்கிறது தெளிவு, மற்றவங்க சொல்கிறது வந்து இப்படி தான் இருக்குன்னு நானாக ஏற்றுக்கிறது நம்பிக்கை. இப்போ என்னோட இந்த உடம்பை வச்சு என்னால் இந்த உடம்பு மூலம் உணரக்கூடிய விஷயங்களை அனுபவித்து உணரக்கூடிய விஷயங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியும். என் அறிவு மூலமாக என்னோடய அனுபவங்கள் மூலம் நானாக யோசிச்சு பார்த்து சில விஷயங்கள் என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ என்னோடய கெப்பாசிட்டி வந்து இந்த உடம்பு சம்மந்தமாக, நான் இந்த இதில் இருக்க அனுபவம் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்குது.
இப்போ பிறவி இறந்ததுக்கப்புறம் என்னோட ஆன்மா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்ன இந்த உடம்பை வச்சுட்டு இந்த அறிவை வச்சுட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ செத்ததுக்கப்புறம் தான் சுடுகாடு தெரியும்னு சொல்கிற மாதிரி செத்ததுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்த என்னால் அந்த உடம்பை வச்சு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நான் இந்த பிறவி அப்படின்றத பற்றி யோசிக்கிறதோ அதை பற்றி வருத்தப்படுறதோ இல்லை அதுக்காக சில கடமைகளை நான் செய்கிறதோ அவசியமா? நான் அதை தனியாக ஓரமாக வச்சுட்டு அது எனக்கு தெரியாது, தெரிய போகிறது கிடையாது, நான் புரிஞ்சுக்க போகிறது, அந்த தெளிவு எனக்கு கிடைக்காது. அதனால் அந்த பிறவின்றத மறந்துட்டு அதை ஓரமாக விட்டுட்டு நான் இந்த பிறவிக்குள்ளே பண்ணக்கூடியதை மட்டும் நான் பண்ணலாமா அப்படின்னா, ஞானம் ஞானின்றவங்களுக்கு அப்படி பண்ணால் அது சரியாக வருமா? ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னா, இந்த நம்பிக்கை வந்து காலங்காலமாக வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஈஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க, புத்திசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்துசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாமே வந்து பிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பிறப்பு என்னால் உணர முடியலை இல்லையா? அதனால் என் உடம்பை வச்சு உணர்றது மட்டும்தான் என்னால் உணர முடியும். நான் அந்த பிறப்புன்றத எல்லாரும் மேலேருந்து நூல்களில் சொன்னனால நான் அதையும் தெரியாமலே அதுக்கான செயல்களை செய்ய வேண்டியிருக்குமா? இல்லை அது ஓரமாக ஒதுக்கி தள்ளி விட்டு அது எனக்கு தேவையில்லை, அது எப்படி நான் புரிஞ்சுக்க போகிறதில்ல, இந்த உடம்பை வச்சுட்டு என்னால் என்னென்ன உணர முடியுமோ அதுக்கு மட்டும் நான் தெளிவு பெற்று என் கடமையை செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன். இல்லை இப்போ இந்த இந்த ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக தான் நம்ம இந்த ஆராய்ச்சியே பண்ணுறோம். இந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த முடிவுக்கு வரணும். அது சம்மந்தம் ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதை நல்லதோ நினைக்கிறோமோ நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம நல்லது செய்ய வேண்டிய நம்மளுடைய கடமை தானே. இது வந்து நம்ம கர்மாவில் சொல்லணும், அது சொல்லணும், நல்லா பலன் கிடைக்கும்னு நினைக்கணும்னு அவசியம் பண்ணலாம். ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, உதவி பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. அது பலன் கிடைக்காதுங்கிற கேள்வியே இல்லை. கஷ்டப்படுறாரு நமக்கு தெரியுது, நம்மளால் உதவி பண்ண முடியும், பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதை நீங்கள் பண்ணலாம். சரிங்க, நான் இந்த கேள்வியை கொஞ்சம் வேறு மாதிரி அப்புறமா கேட்குறேன். புரிஞ்சுக்கிட்டு திரும்ப எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இதுதான் என் ஸ்டேட்னு சொல்கிறீங்க, இந்த என் ஸ்டேட்டே ஏன் க்வெஸ்சன் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நீங்கள். கரெக்டாக இல்லை, இந்த இடம் இந்த இடம் அதான் இப்போ நம்ம இந்த கேள்வியே மொத்தத்திலே வந்து இந்த டிஸ்கஷனே வந்து இதில் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ நாளைக்கு பார்க்க வேண்டிய சப்ஜெக்டை வந்து அதை பார்த்தா போதும், இந்த சப்ஜெக்டே தேவையில்லைன்னுட்டு இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறக்காக தான் இந்த டிஸ்கஷனே. கரெக்டு. அதை நீங்கள் முதல்லையே ஃபுல் ஸ்டாப்லேயே ஆரம்பிக்கிறீங்க. நான் வந்து கமாவை இதெல்லாம் போட்டு கடைசியில் ஃபுல் ஸ்டாப்புக்கு வரேன், நீங்கள் எடுத்த இடத்துலேயே ஃபுல் ஸ்டாப்புக்கு வரீங்க. அவ்வளோ சரிங்க, ரைட்டு, தேங்க்யூ. வணக்கம் ஐயா. இது சோல் அட்டாச்மெண்ட்டுன்றது உண்மையா ஐயா? ரெண்டு ஒரே பாடியில் ரெண்டு சோல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் உண்மையா? சாமி வர்றது உண்மையா இல்லை மனநோயா, இல்லை சோல் அட்டாச்மெண்ட் உண்மையா மனநோயா? இல்லை அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா சிலதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறது உண்மைங்கிற மாதிரிலாம் தெரியுது அது. பட் இருந்தாலும் அது வந்து இயற்கைக்கு விரோதமானது. அது அப்படி ஒரு இன்னொரு பாடிக்குள்ளே போய் மனோசரீரம் நுழைஞ்சிதுன்னு சொன்னாலே அது அது வந்து ஒரு பனிஷபிள் மேட்டர் தான். அது அதாவது ஒரு கர்மாவாக தான் சேரும். அதுக்கு ஒரு பாடியில் ரெண்டு சோல் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சிலவங்களுடைய அனுபவங்கள்லாம் பார்க்கும்பொழுது அப்படியெல்லாம் இருக்கிறது. நன்றி. இப்போ சிலதுலாம் பார்க்குறோம், அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து அந்த திருஷ்டி பார்த்து சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இருந்தாலும் இப்படி மற்றதெல்லாம் சில அனுபவங்கள்லாம் பார்க்கும்பொழுது இப்படி இருக்கலாம்னு தோணுது. அது வேறு. அது இவங்களா சைக்கலாஜிக்கலாக சில பிரச்சனைகள் ஏற்படுது, அது ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சொல்ல இல்லை, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டருக்குள்ள சிம்டம்ஸ் வந்து ஒரு உடம்புல ரெண்டு சோல். இப்போது அன்னியன் மூவி பார்த்துருப்பாங்க, இப்போது அது வந்து நார்மலாக வெளியேருந்து பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உடம்புல ரெண்டு சோல் இருக்க மாதிரி ஆவியோ அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் அது ஒரு டிஸார்டராக தான் பார்க்குறேன். இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஐயா, அந்த கர்மா பற்றி சொன்னீங்களா, என்கிட்ட வந்து ஒரு டாக்டர் வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நான் என்னோடய கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் சைக்காலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி, நீ சைக்காலஜி படித்து கவுன்சிலிங் பண்ணி ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு கர்மானால் அவஸ்தப்பட்டுருக்காங்க, கவுன்சிலிங் பண்ணி அதை நீ சரி பண்ணனா அந்த கர்மா ஒன்றே தானே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி, அது டிஸ்டர்ப் ஆகுமா? இல்லை, அதாவது நம்ம வந்து ஏதோ நம்ம உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு ப்ரொஃபஷனாக கூட பண்ணலை. இப்போ டாக்டர் வந்து நோயை குணப்படுத்துகிறார், மருந்து அவங்களும் அதை தான் பண்ணுறாங்க. ஆனால் அதை ஏன் இப்படி சொல்கிறாங்க, கர்மானால் நீ அந்த அவங்களோட கர்மாவை நீ தான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம உதவி பண்ணணும்னு நினச்சி பண்ணோன்னு சொன்னால் அது இப்படி வராதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவருடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கலாம், என்னுடைய கண்ணோட்டம் வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம பண்ணலாங்கிறது தான்.
அது எப்படி புரியல எனக்கு போ அஞ்சல கர்மா எனக்கு இருக்குது நான் அது வந்து ஃபுல்லா தான் நான் எடுத்துட்டு வரணும் இந்த பிரிவு இப்போ நீங்க நடந்து போறீங்க புதர்கள் வந்து உங்கள் பாதையோட நெருங்கி இருக்கிறதெல்லாம் பிராரப்த கர்மான்னு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறமும் புதர் இருந்துகிட்டு இருக்குது அது வந்து சஞ்சித அந்த அந்த சஞ்சித கர்மான்னு வச்சுக்கிடுவோம் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது நீ உங்களோட காண்டாக்டில் இருக்கிறது வந்து பிராரப்த கர்மா இன்னும் எதையுமே நீங்கள் கழிக்கணும்னு அவசியம் இல்லை எதையுமே கழிக்கணும்னு அவசியம் இல்லை மைக் வச்சே பேசுங்க ஒரு தவறான நான் செயல் பண்ணால் அதுக்கு ஒரு விளைவு இருக்குது நல்ல செயல் பண்ணாலும் ஒரு விளைவு இருக்குது இதுதான் கர்மாவுடைய பேசிக்காக சொல்கிறாங்க அதான் முதல்ல வந்து முக்கியமானது வந்து சொன்னால் உங்கள் பாதையை காட்டுறது தான் எல்லாமே நோக்கம் நீங்கள் பாதையில் போகிறதுக்கு உதவியாக தான் கர்மாவே இருக்குது உங்கள் பாதை காட்டுறது தான் உதவியாக எடுத்துக்கிறேன் வர நீங்கள் இப்போ இதில் நீங்கள் ஒரு யூடியூப்பில் பேசும்போது ஒரு நம்ம துன்பம் வருதுன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க அதுலேருந்து இங்கே வந்து பரதரா நம்ம இந்த 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 இயல்பான வாழ்க்கையை வாழறதுக்கு அதை நீங்கள் அது துன்பமாக நீங்கள் பனிஷ்மெண்ட்னு சொல்லாதீங்க எடுத்துக்காதீங்க இயல்பாக எடுத்துங்க ஈவன் கர்மா எப்போ கூட சொல்லுங்க இயல்பாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து பரதரா நல்ல பாதைக்கு நேக்கு போகணுன்றது உண்மை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரா இந்த சஞ்சீத கர்மா பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்க இல்லைங்க அதை எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக தானே வரும் ஒரு தவறு வந்து இப்போ நான் வந்து ஒரு பத்து தவறு பண்ணால் பத்து தவறுக்கான ரிசல்ட் நான் அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லை இப்போ நான் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய புதர் கிடைஞ்சு காட்டுக்குள்ளே போகிறீங்க இந்த காட்டுக்குள்ளே தான் போகிறீங்க இந்த காடுங்கிறது வந்து அதான் வந்து சஞ்சீதம் பிராரப்தம் எல்லாம் சேர்ந்தது ஆனால் உங்கள் பாதையோட எது ரிலேட்டடாக இருக்குது சில ஒரு பகுதி பகுதி தானே ரிலேட்டடாக இருக்குது மொத்த காடுமே வந்து அது பாதையோடையாக இருக்குது எல்லாம் கியூலையாக நிற்கிறது அது மொத்தமாக பறந்துருக்கு உங்களோட ரிலேட்ட உங்கள் பாதையோட ரிலேட்டடாக இருக்கிறது ஒரு கொஞ்சம் பகுதி தானே அந்த கொஞ்சம் பகுதியே பிராரப்தம்னு சொல்கிறோம் எல்லாமே உங்களோட தான் இருக்குது உங்களோட ரிலேட்டடாக இருக்கிறது உங்களோட டே டு டே லைஃபோட ரிலேட்டடாக இருக்கிறது கொஞ்சம் பகுதி இருக்குது அப்போ மீதியில் என்ன அவங்களுக்கு வந்து தான் அதுவும் இருக்கும் அதான் அது அங்கங்கே தான் இருக்கும் அது இப்போ அடுத்த பிறகு அது வந்து ஜாயின் ஆகிடுமா அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஜாயின்ட் ஆகணும்னு கட்டாயமே இல்லை அதான் நீங்கள் உங்கள் பேங்கில் இருக்க பணத்தெல்லாம் செலவழிக்கணும்னு கட்டாயமே இல்லை நீங்கள் போகணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம் உங்கள் போகிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏன்னா அந்த இது வந்து மல்டிபிள் ஆகிட்டும் இருக்கலாம் குறைஞ்சிக்கிட்டும் இருக்கலாம் கர்மாக்கள் குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் இல்லை நீங்கள் ஆகாமிய கர்மா கூட அங்கே தானே போய் சேருது ஆகாமிய கர்மா நல்லபடியாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய எஃபெக்ட் குறையின்றது உண்மை நீங்கள் அதில் சொல்லியிருக்கிறீங்க ஒரு இதில் கூட பேச நான் கேட்டேன் ஆனால் அந்த அதாவது அந்த சஞ்சீத கர்மாவுடைய எஃபெக்டை வந்து குறைக்கணும்னா எந்த எஃபெக்டையும் நம்ம குறைக்க வேண்டாம் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க அதை நீங்கள் எதையுமே நீங்கள் குறைக்கணுன்னுட்டு அவசியம் இல்லை டெஸ்ட்ராய் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் பாதையை பார்த்துட்டு போகிறதும் உங்களுடைய வேலை இல்லை கர்மாவே கர்மாவே நீங்கள் மறந்துடலாம் அது சஞ்சீதம்னுட்டு தூக்க வேண்டாம் பிராரப்தன்ட்டும் தூக்க வேண்டாம் அதே நமக்கு வேண்டாம் இந்த இந்த ஜனத்துலேருந்து நல்லபடியாக நம்ம போகணும் பாதையை நீங்கள் நல்லா பார்த்துட்டு அது வந்து எஃபெக்ட் நம்மளை பண்ணாமல் நம்ம கடந்து அதை பற்றியே நீங்கள் இருந்தாலும் நம்மளை பாதிக்காது நம்ம கடந்து போயிடலாம் ஆகாமியே நல்லா இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு மெயின் மெயின் அதனால் அதுக்கு பண்ணுற பாதை இந்த இந்த பாதையில் போகும்போது அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியாது ஆமாம் பாதிப்பு இருக்காது கடந்து போயிடும் எல்லாம் உதவி தான் பண்ணுது உங்களுக்கு என்னன்னா நீங்கள் பாதையில் இருந்து வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற வேலி வந்து உதவியாக வேலியில் கைவிட்டிங்கன்னு சொன்னால் டிஸ்டர்ப் பண்ணோம் வேலியை பயன்படுத்தி நீங்கள் சேஃப்டியாக போயிட்டே இருக்கலாம் துன்பமாக வந்தாலும் அது நல்லபடியாக நம்ம கடந்து போயிடலாம் தேங்க்யூ ஐயா அடுத்த கேள்வி அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியான கல்வி கேள்வி தான் இது ஆக்சுவலாக இந்த ஒரு சில தியான பயிற்சிகள் ஒரு சில பயிற்சிகள் மூலமாக ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக பிராப்த கர்மாவை சீக்கிரம் கரைச்சிட்டு சஞ்சித கர்மாவிலேருந்து திரும்ப இப்போவே இதே பிறவிலேயே சஞ்சித கர்மாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதையும் கரைக்கிறதுக்கான வழி இருக்கா இல்லை நீங்கள் கரைக்கவே வேண்டாங்கிறது நம்முடைய கான்செப்ட் ரைட்டு எல்லாமே இருக்கட்டும் சேஃபாக இருக்கட்டும் நீங்கள் உங்கள் பாதையை மட்டும் போயிட்டே இருங்க இல்லை அதாவது அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்குது இல்லைங்களா நீங்கள் வந்து கர்மாவே இல்லைனாலும் கூட நீங்கள் வந்து பிறவி வேணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு ரைட்டு அதனால் கர்மாவே இல்லைனாலும் கூட பிறவி மேலே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பிறவி ஒரு காலமாக முடியவே முடியாது ஆமாம் கர்மா வந்து எல்லாமே உங்களுக்கு உதவிக்கு தான் வந்திருக்கு நல்லது கெட்டதுன்னு அதனுடைய விளைவு சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு புதருக்கும் ஒரு பார்க்குக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பார்க் வழியாகவும் நடந்து போகலாம் புதர் வழியாகவும் நடந்து போகலாம் பார்க்கில் வந்து பார்க் வந்து உங்களுக்கு கையை கிழிக்காது புதரில் கைவிட்டிங்கன்னா கையை கிழிச்சிரும் அதனால் அது உங்களுக்கு அதுவும் ஓரளவு பாதை காட்டுது இருந்தாலும் நல்ல பாதையில் போயிட்டுருக்கீங்க புதர் வழியாக போகும்போது கொஞ்சம் பயங்கரமான ஒரு இதாக இருக்குது
அந்த மாதிரி இப்போ இவர் கேட்டதோட தொடர்ச்சி தான் ஐயா. இப்போ ஒரு நம்பிக்கை, இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்னென்னா, நம்ம செயல் ஒவ்வொரு பிறவிலையும் செயல் செய்ய செய்ய கர்மா வந்து கூடிக்கிட்டே போகுது. அந்த கர்மா இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப பிறவி வரும். அந்த கர்மாவை நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா பிறவி கிடையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை சரியாக தப்பாங்க ஐயா? இல்லை, அதான் அப்படி கிடையாது. கிடையாது, கர்மா இல்லைனாலுமே முதல்ல முதல் பிறவி எப்படி வந்தது? எந்த கர்மா வச்சு முதல் பிறவி வந்தீங்க? கர்மாவே வேண்டியதில்லை, கர்மா இல்லாமலே பிறவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிறவிக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம பிறவி, நம்ம பிறவியே நடத்தைகளை அது வழிகாட்டுது. வேணும்னா பயன்படுத்திக்கலாம். நம்ம கர்மாவுக்குலாம் மைண்ட் பண்ண முடியாது. உங்கள் பாதை தான் உங்களுக்கு மெயினானது.